அண்மை செய்தி, 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு இல்லை என்ற செய்தியில் உண்மையில்லை என்று பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மைச் செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். கீதன், இந்த செய்தி குறித்து முதன்மைச் செயலாளர் கூறியிருக்கக்கூடிய விளக்கங்கள். அது நேற்றைய தினம் இந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பொதுத்து ஆண்டு தேர்வுகள் கிடையாது என செய்திகள் வெளியானது. ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் 2 ஆண்டுகளாக பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வரக்கூடிய நிலையில் இப்படியான ஒரு தகவல், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்த ஆண்டு தேர்வு கிடையாது என்ற தகவல் வெளியானது. இந்த தகவல் குறித்து நாம பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷாவிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் நேற்று இந்த தேர்வுகள் கிடையாது என வெளியான செய்திகள் தவறானது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாணவர்களுக்கு பள்ளி அளவில் தேர்வுகள் நடத்தப்படும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்றாலும் கூட கடந்த 2 ஆண்டுகளாக வகுப்புகள் நடைபெறாத நிலை மற்றும் தேர்வுகள் நடைபெறாத நிலையில் மாணவர்களுடைய அந்த கற்றல் பணிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்களிடம் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலித்திருக்கின்றார்கள். தேர்வுகள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தனியார் பள்ளிகளுக்கு இருக்கின்றது. அரசு பள்ளிகளும் அதே போன்று ஏற்கனவே 2 ஆண்டுகள் மாணவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருந்த நிலையில் தற்பொழுதுதான் பள்ளிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தேர்வுகள் தற்பொழுது நடைபெறுவது உறுதியாகி இருக்கின்றது. நன்றி கீதன், விவரங்களை இணைந்து விரிவாக வழங்கியமைக்காக.